அவன் கூட நம்மளோட யூனோ ஃபைட் பண்றான். ஏன்னா நம்மளோட யூனோ தான் இப்ப
நெக்ஸ்ட் பாய்ஸ் கட்டினாமா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா அவனுமே இருக்கிறதுல பவர்ஃபுல்லான கேரக்டரா இருக்கானே, அவனை எப்படியோ டிஃபிட் பண்ணி நீங்க நினைக்கிறான். ஆனா நம்ம ஒரு யூனி அவனுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி அவனை சிம்பிளாவே டிஃபிட் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா அவனுடைய அண்ணனை ஈஸியா டிஃபிட் பண்ணும். இப்பதான் நம்ம ஒரு நூலுக்கு ஒரு விஷயம் தெரியுது, நூலோட கையில ஒரு மஷ்ரூம் மாதிரி இருக்கு. அந்த மஷ்ரூம் என்னன்னா இன்னொரு பேக்கு மாரி அவனுடைய பவர் தான் அந்த மஷ்ரூம். அவன் பேச மாட்டான், அந்த மஷ்ரூம் தான் அவனுக்கு பதிலாக பேசணும். என்ன பண்ணுவோம், எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். அந்த நம்பிக்கை கொடுக்கும்போது நூல் அவளோட பவர் யூஸ் பண்ணி அவங்க அண்ணன் ஒரு அடி அடிக்கிறான். அவங்க அண்ணன் தம்முன்னு காலியாகிறான். ஏன்னா நம்ம நூல் யூஸ் பண்றது ஒரு பெரிய வாட்டர் டிராகன் பவர். ஆனா அவனோட அண்ணன் இது மாத்தம் நிலைசா ஒரு பவர் யூஸ் பண்ணிட்டு அதுவே பெரிய பவர் நினைக்கிறான். நம்மளுடைய நூலில் அவன் அடிச்சு டிஃபிட் பண்ணுமே வேற லெவல் சீன் ஆகுறாங்க. நம்மளோட நூல் எத்தனை எல்லாருக்குமே புரியவும் ஆரம்பிக்குது. நம்மளுடைய யூனி ஜெயிச்ச உடனே உடனே குடுக்கணும் ஓடி வந்து நம்ம சார்ஜி என்ன பண்றானா, யூனுக்கு ஒரு கேக்கு கொடுத்துட்டு அப்படியே யூனி வெளியும் பிரஸ் பண்ண பாக்குறான். ஆனா அது அந்த ஈகளுக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க வழக்கம் போல சண்டை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. யூனியும் நம்மளுடைய நூல்களை வின் பண்ணதுனால நெக்ஸ்ட் காம்பிடிஷனுக்காக அவங்க ரெடியா வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையிலேயே சூப்பரா இருக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப நெக்ஸ்ட் யாரு கூட சண்டை போட போறாங்கன்னா நம்மளுடைய நிமிஷோட அண்ணா இருக்காங்க, அந்த பிளவுஸ் அண்ட் பவர் இருக்காங்க. அவங்களும் நம்மளுடைய அஸ்டாவும் அவங்க டீமும் சண்டை போட போகுது. இது உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். ஏன்னா அவங்க டீம்ல மாங்கா இருக்கான், நம்மளுடைய அஸ்டாவோட சீனியர். சோ எல்லாருமே இப்ப சீனியர்ஸ் கூட ஜூனியர்ஸ் ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்மளோட அஸ்டா சொல்றான், அந்த மாஸ்க் போட்டவங்கிட்ட ஏப்பா இந்த மேட்ச் ஆகுது, நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து சண்டை போடுவோம். உங்க உண்மையை சொல்லு, உங்களுக்கு என்னென்ன பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட மறைச்சு பண்ணாத அப்படின்ற சரி பாக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சிம்பிளா சொல்றாங்க. இந்த இடத்துல அஸ்டா விட அந்த மாஸ்க் போட்டவங்க ரொம்பவே மேஜஸ்டிக்கான பவரோட இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தோணுதுங்க. இப்போ நிமிஷோட அண்ணா என்ன பண்றான், அவனோட பிளாசம் பவர்ஸ் யூஸ் பண்ணி இடமே ஃபுல் பிளாசம் மாத்திரான். ஆனா இவங்க அந்த பிளாசம்க்கு மயங்க அம்மா என்ன பண்றான், நம்மளோட அஸ்டா அவனோட ஆன்டி மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அவனோட டெவில் பவர்ஸ் யூஸ் பண்ணி சல்லுங்க ஒரே செகண்ட்ல பாருங்க அந்த மொத்த மேஜிக்குமே டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. இப்போ நம்மளுடைய அந்த மாஸ்க் மேன் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு இன்னொரு விஷயமும் தெரிய வருது. அது என்னன்னா அவனுடைய பாஸ்ட பத்தி நினைச்சு பாக்குறான். ஒரு ஹேண்ட்சமான மனுஷன் இவங்க சின்ன பையனா இருக்கும்போது வந்து பேசுறாங்க, அது யாரும் இல்ல அந்த மாஸ்க் மேனுடைய அப்பா தான். நான் இப்போ ஒரு மேஜிக் நீட் ஆயிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. அதுதான் அவனுக்கு ஞாபகம் வருது. சோ இவனும் நம்மளுடைய அப்பா என்ன மாதிரி ரொம்ப கான்பிடண்டா இருந்தாரு, கஷ்டப்பட்டு மேஜிக் நீட் ஆகணும் நினைச்சாரு, அந்த மாதிரி இவனும் இருக்கும் அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் அந்த ஒரு செகண்ட் யோசிச்சு பாக்குறாங்க. சோ இப்ப என்னன்னா அவன் அவனுடைய டிராப் மேஜிக்க நிறைய இடத்துல செட் பண்ணி வச்சிருக்கான். அந்த மாதிரி டிராப் மேஜிக் எப்படி செட் பண்றான்னா, ஒருத்தர் சாதனமா வந்தா பள்ளத்துக்குள்ள விடுற மாதிரி, அப்படி இல்லைன்னா காத்துப்பட்டா காத்துல விடுற மாதிரி, அந்த மாதிரி நிறைய மேஜிக் செட் பண்ணி வச்சிருக்கான். ஆனா இது எல்லாத்தையுமே ஈஸியா டெஃபிட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியூட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து ரொம்ப சிம்பிளா வராங்க. அதே மாதிரி நம்மளுடைய மாமனாவும் அந்த ராக் பவர் இருக்க அந்த பொண்ணும் அந்த கிறிஸ்டல பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்ப இவன் தனியா வந்து நான் எல்லாருமே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்மளுடைய அஸ்டாவுடைய ஆன்டி மேஜிக் பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு டைரக்டா ஒரு கொகைக்குள்ள போறான். அவனுக்கு ஆனா தெரியல அந்த கொகை கண்டிப்பா ட்ராப் மேஜிக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை எல்லாத்தையுமே அவன் கண்டுபிடிச்சு அனுப்புற மாதிரி அந்த இடத்துக்கு டைரக்டா போறாங்க. உள்ள போயிட்டு நம்ம அஸ்டாவையும் முடிச்சு அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு பார்த்தா தரைக்குள்ள ட்ராப் மேஜிக் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. காத்துல டிராப் மேஜிக் பிக்ஸ் பண்ணாம சோ அந்த டிராப் மேஜிக் உள்ள வீண்டு வந்து நம்மளோட அஸ்டா ஓடி போய் அவங்க கத்தியால டொம்னு ஒரு அடி அடிக்கலாம். அவங்க மயக்க சேர்ந்துருக்காங்க. சோ இப்போ ஒரு மெயினான ஆள ஜெயிச்சாச்சு. இதுதான் இவங்களுக்கு தான் இப்போ நல்ல பிளஸ் இருக்கு. ஏன்னா மாங்கனாவும் அவங்களுக்கு ஈஸியா உங்களால் டெசிட் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ டீம்ல ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்தர் குறைஞ்சிட்டாங்கல்ல. ஆனா இந்த சமயத்துல அந்த மாஸ்க் மேன் என்ன பண்ணானா, கீழே வந்து இருக்காங்கல்ல அந்த பிளாசம் பவர் இருக்கானே அவங்க ரொம்பவே கலாய்க்கிறான். என்னன்னா நீ உங்களுக்கு அழகுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்க திறமையை பத்தி நீ யோசிக்கிறதே இல்ல, நீ ஒரு முட்டா பையன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கலாய்ச்சி அவங்க மேல மேபோ டிராப் மேஜிக் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே கிளம்பி போறாங்க. இப்ப நம்மளோட மாங்கனா என்ன பண்ணா, தேடி கண்டுபிடிச்சு அஸ்டாவை அட்டாக் பண்றதுக்காக வரான். ஏன்னா இப்ப அஸ்டா கிட்ட அவனோட கிறிஸ்டல் இருக்கு. சோ அந்த கிறிஸ்டல் தான் டிஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மாங்கனுடைய த்ரோ பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றான். நிறைய த்ரோ பண்ணிட்டே இருக்கான் ஃபயர் பால்ஸ். அது எல்லாத்தையுமே நம்மளோட அஸ்டாவோட வெளியில டிஃப்ளெக்ட் பண்ணி ஆகணும். அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது பார்க்கவே மாசா இருக்கு. நம்மளுடைய மாங்கனா ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த டைம்ல இப்போ அடிபட்டு கீழே விழுந்து கடந்த அவனை ராக் பவர்ஸ் வச்சிருக்க அந்த பொண்ணு வந்து ஈஸியா வந்து காப்பாத்திட்டா. காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் அவ்வளவு ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறான், நான் எப்படி ஒரு மேஜிக் நீட் ஆன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ இந்த மாதிரி ரூட்ல செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கிரைம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நான் ஒரு பொண்ணு வந்து நான் மேஜிக் நீட் ஆகும் அப்படின்றான். ஆனா எல்லாருமே ஒரு பொண்ணு மேஜிக் நீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உண்மையான சண்டை நடக்கும்போது இருந்த எல்லா ஆம்பளை பசங்களும் பயந்து ஓடி போயிட்டாங்க. ஆனா இந்த பொண்ணு ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக, அவளோட மனத்தை காப்பாத்துறதுக்காக இவளோட உயிரை பணி வச்சு சண்டை போட்டுப்பான். ஆனா இவங்களை ஈஸியா டிஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ கண்ணு முன்னாடியே ஒரு பையன் இருப்பான். ஆனா அவனோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக இந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. சோ அந்த டைம்ல தாங்க ஹீரோஸோட கேப்டன் வந்து இவளை காப்பாத்துவா. அப்பதான் இவ பூரோஸ் கேப்டன் மேல ஒரு பாசத்தை வச்சு அதுக்கப்புறம் இவங்க உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ராங்கான வாரியர் ஆகணும் அப்படின்றத நினைச்சு ஒரு பிக சிறந்த மேஜிக் நைட்டாவும் மாறாங்க. இதே டைம்ல நம்மளுடைய மாங்கனாவும் வேற லெவல்ல பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கான். சோ அவனுடைய வேற லெவல் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டே இருக்கான். எல்லாருமே பயப்படுறாங்க, இப்போ அஸ்டாவோட கிறிஸ்டல் கண்டிப்பா உடைய போகுது அப்படின்னு எல்லாருக்குமே தோணுது. ஆனா இப்போ அஸ்டாவோட கிறிஸ்டல் மேல நம்மளுடைய மாஸ்க் மேன் என்ன பண்ணிருக்கானா, அவனுடைய டிராப் மேஜிக்கை போட்டிருக்கான். அதை யூஸ் பண்ணி மாங்கனாவும் ஈஸியா டிஃபிட் ஆயிடுறாங்க. இருக்கிற எல்லாருமே டிராப் மேஜிக்கை போட்டு போட்டு எல்லாருமே டிஃபிட் பண்ணி விட்டுறாங்க நம்மளுடைய மாஸ்க் மேன். இப்போ அந்த ராக் பவர் இருக்காது, அவகிட்ட தான் அந்த கிறிஸ்டல்
அவனோட உடம்புல டாப் மேஜிக் பண்ணிருக்கான். சோ அது என்ன
language அவருடைய
கதையை சொல்றாரு, நீ இந்த மாதிரி ஒரு தோல்விக்கு எப்படி மனசை தயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் வந்து ஒரு சின்ன இடத்துல ஒரு பூல போயிட்டு ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஃபிஷ் பண்ணும்போது நிறைய பேர் வந்து நீங்க ஒரு மேஜிக் மாட்டானே, உங்களுக்காக ஒரு உதவி செய்ய நாங்க உங்களுக்கு நிறைய சாப்பாடு எல்லாம் தரோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த இடத்துல பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு விஷயம் தெரிய வருது, அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஆளுங்க ராபரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல இருந்து காப்பாற்றுங்க அப்படின்றதுக்காக தான் அந்த வில்லேஜ்ல இருக்கவங்களா இவங்க காப்பாற்ற பாக்குறாங்க. அப்ப வந்து நான் ஒரு மேஜிக் மீட் எனக்கு நிறைய காசு தரணும் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணி கேட்பாரு அப்படின்னு அந்த ஊர் மக்கள் நினைக்கிறாங்க. நான் எண்ணி என்ன சொல்றாருன்னா எனக்கு இன்னும் சாப்பிட்டு நிறைய கொடுங்க, நான் எல்லாருமே காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த நைட் ராபரிக்காக வராங்க. நம்மளோட கேப்டன் எண்ணி அங்க இருக்க அவங்க ஒரே ஒருத்தர் ஒரே ஒரு குட்டு குட்டுறாரு, ஒரே குப்பில கீழே வந்துறாங்க. நான் எண்ணி ரொம்பவே பவர்ஃபுல் இருக்க எல்லாரோடய ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. சோ அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபைட் நடக்குது, எண்ணி எல்லாருமே அடிச்சு தூசம் வந்தாருங்க. நீங்க என்னென்ன பவர்ஸ் மிருகத்தெல்லாம் கூப்பிட்டு வராங்க, என்னென்ன பண்றாங்கன்னா அது ஒரு முழு ஸ்குவாடு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருக்காங்க. 50 பேரும் தனியெல்லாம் எல்லாருமே முடிக்கிறாங்க. அப்பதான் அந்த இடத்துல கோல்டன் கிரவுண்டோட கேப்டன் வராரு. இவ்வளவு பேரோட நீங்க தனியாக சண்டை போறேன், அவரும் கூட சேர்ந்துக்கிறார் சண்டையில. மற்றபடியும் ரெண்டே பேர் சேர்ந்து முடிச்சு அனுப்புறாங்க. அவங்களோட கேப்டன் கோல்டன் கிரவுண்டோட கேப்டன் ஒன் ஆஃப் ஒன்ஸா இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் நிறைய பிரெட்டும் சாப்பிடுறதுக்கு வாங்கிக்கிட்டு மறுபடியும் ஃபிஷிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜாலியா அவரோட லைஃப் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ அவர் சொன்னது என்னன்னா, நம்மளை சுத்தி நிறைய டிஃபிட்டபுளான விஷயம் நிறைய நடக்கும், அதே மாதிரி நம்மளை சுத்தி நிறைய சோகமான விஷயம் நடக்கும், அதே மாதிரி நிறைய நண்பர்களும் கிடைப்பாங்க, நிறைய உறவுகளும் கிடைக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சதையும் சேர்றதையும் ஈக்குவலா ஏத்துக்கணும், நம்ம தோல்வியும் வெற்றியும் ஈக்குவலா ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சோ அதை கேட்டு நம்மளுடைய அஸ்டா மறுபடியும் ட்ரெயின் பண்ணி உண்மையோட பலசாலி ஆகணும், மறுபடியும் எங்காவது ஒரு மூலியம் டிசிட் பண்ணணும் அப்படின்ற தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கீங்க நம்பிக்கை தான் சொல்றேன். ஒரு லைக் போட்டு ஜெய் பாகுபலி ஒரு கமெண்ட் போடுங்க. ஜெய் பாகுபலி கைஸ், பை பை.